ஹலோ கேமஸ் வெல்கம் பேக் எந்த கேமஸ் ஒல் டைமில் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் இருக்கும் இது வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் நம்மளே கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் சரி ஓகே நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து எப்போ கிரியேட் பண்ணோம் என்ன டயத்தில் கிரியேட் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் இதுவரைக்கும் நம்ம எவ்வளோ எவ்வளோலாம் டைமண்ட் ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே அக்யூரெட்டாக பார்க்குற மாதிரி எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த ப்ளஸ் கிஃபி பண்ணால் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உடைய பார்த்துக்கிற பெலே கண்ணு கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா வீடியோ போட்டால் உங்களுக்கு இன்ஸ்டன் நோட்டிகேஷனாக வந்து விடும் சரி ஓகே அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துருவோம் அதுக்குன்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரெனானிலேருந்து ஒரு ப்ரிகாஷன் நியூஸ் வந்துருந்துச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேக்கர்ஸ்காக தான் இப்போ வந்து கேமில் ரொம்ப ரொம்ப ஹேக்கர்ஸ் வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்காகவே இதுவரையும் பார்த்தீங்கன்னா கரேனா வந்து ஒரு செவன்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் பிளேஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்டெலாம் கிடையாது பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் தான் வந்துருச்சு இது பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாம ஆக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்திரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு பிளேஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க வேறு லெவல் கரீனா நம்மளுக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணி தான் சில பேர் வந்து பேன் பண்ணியிருக்காங்க அந்த ஹேக்கர்ஸை பார்த்தா நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுவீங்க ஸோ உங்களோட ஹெல்ப்னாலே தான் நாங்கள் வந்து இதுவும் செஞ்சுருக்கோம் இன்னமும் நிறைய பேர் இதெல்லாம் ஹேக்கர்ஸை பார்த்தா ரிப்போர்ட் கொடுங்க சீட் கொடுங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நம்ம பெர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ண முடியாது ஆனால் நம்ம வந்து அவங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீச்சர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கிளாஸ் குவாட்லேயே ஒரு ஹேக்கர் வந்துட்டானா நம்ம சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஹேக்கரே அடித்து துவச்சி விடுவேன் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பான் ஸோ அந்த மாதிரி ஆள்லாம் பார்த்தீங்கன்னா ஹேக்கரை வந்து ஸ்பெக்டேட் பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஜெயிச்சுக்கிட்டு இருப்போம் ஸோ ஹேக்கரை வந்து ஸ்பெக்டேட் பண்ண முடியாது ஆனால் ஒரு ஹேக்கர்னு தெரியும் அவனை ரிப்போர்ட் பண்ணணும் ஆனால் அவனை வந்து ஸ்பெக்டேட் பண்ண முடியாது ஸோ மாதிரி டைத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை முடிஞ்ச பிறகு ரீசன்ட் பிளேஸ் ஃப்ரம் த இருக்கும் ஒரு இடத்துல அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கீழே இருக்கும் ஸோ அதில் போய் அவனை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா அவன் ஒரு ஹேக்கரை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேக்கர் ரிப்போர்ட் ஃபார்ம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் கேமில் வந்து ஒரு ஹேக்கரை ரிப்போர்ட் பண்ண மறந்துட்டிங்கன்னா கவலைப்பட வேணால் அந்த ஹேக்கரோட ஐடியா மட்டும் நம்மளுக்கு கிடச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம இதில் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும் இதில் நம்மளோட இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் கேட்பாங்க இந்த மாதிரி நம்மளோட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு ஹேக்கரை மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் இருக்கும் வால் ஹாக்கிங் இருக்கும் அந்த ஹெட் சாட் ஆகு ஸ்பீடாக நிறைய ஹாக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹேக்கரோட ஸ்க்ரீன்ஷாட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அனுப்பலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்றைக்கு அவன் வந்து அந்த நீங்கள் ஹேக்கரை வந்து மீட் பண்ணிங்க அந்த டேட்டை கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமே டைம் தேவைன்னா கூட ஒன்றும் பரவாயில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மேட்ச்சில் வந்து ஹேக்கரை மீட் பண்ணீங்க இந்த கிளாஸ் ஸ்குவாட் ரேங்குடு க்ளாஸ் சீக்கர் ரேங்கடு நிறையா மேட்ச் இருக்கும் எல்லா மோட்ஸில் வந்து எந்த மோடில் வந்து நீங்கள் ஹேக்கரை மீட் பண்ணிங்களோ அந்த இதை கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா சமிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் வந்து ஹேக்கரை வந்து ரிப்போர்ட்டுக்கு சமிட் கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரேனா அவங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரேனா சைடிலேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு ரிவார்டு வந்தாலும் வரலாம் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த ஒரு ஹேக்கரை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ரிவார்ட்ஸ் கிடைக்கலாம் சரி ஓகே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேமில் ரிப்போர்ட் பண்ண முடியாத ஹேக்கரை வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த புது மெத்தடை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேங்கும் ரெடி ஆகும் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பிளேயர் ஏ பிளேயர் பி இருக்கான் பிளேயர் ஏக்கு வந்து பிளேயர் பிஏ வந்து பிடிக்கவே பிடிக்காது பிளேயர் பி ரொம்ப ப்ரோ ப்ளேயராக இருப்பான் நல்ல பிளேயராக இருப்பான் ஆனால் பிளேயர் ஏக்கே அவனை பிடிக்கவே பிடிக்காது ஸோ பிளேயர் ஏ என்ன பண்ணுவானா பிளேயர் பியோட ஐடியை போய் காப்பி பண்ணிட்டு இந்த மாதிரி போய் ரிப்போர்ட் பண்ணுவான் ஸோ கரீனாவும் பார்த்தீங்கன்னா பிளேயர் பிஏ வந்து நல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பாங்க அவன் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பையனாக இருப்பான் பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பான் அவனை வந்து இந்த ஹேக்கர் எதுமேலன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா பிளேயர் ஏ வந்து தான் பார்த்தீங்கன்னா கழிவு குழி ஊற்றுவானுங்க கழிவு ஊற்றுவானுங்கன்னா எப்படி அந்த மாதிரி கிடையாது ஸோ அவனை பார்த்தீங்கன்னா தே வேலை மென்னுக்கட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு கரீனாவோட டைமும் வேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயர் ஏ மேலே தான் கடுப்பாவாங்க ஏண்டா ஒரு நல்ல பிளேயரை வந்து ரிப்போர்ட் கொடுத்தானு ஸோ ஏ பிளேயருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கிட்ட வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவாங்க சேவெல்லாம இப்படிலாம் பண்ணி தெரியாதீங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சரி ஓகே நான் வந்து ரொம்ப நேரமா பேச மொக்கப்படுக்குறேன் இப்போ வந்து நம்ம டாபிக் வந்துடும் நம்மளோட ஃப்ரீ ஃபயர் ஐடியோட டேட்டா ஆஃப் பர்த்து எவ்வளோ டைமண்ட்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம் எல்லாத்தையுமே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருவோம் சரி ஓகே ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஃபையில் வந்து ஹேக்கர் ஸ்டோர்னு ஒரு ஈவென்ட்டு போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு போய்க்கோங்க இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் வந்து ஒரு ரீலோடு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அந்த ரீலோடுக்கு பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு நெட்டை ஆஃப் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அந்த ரீலோட வந்து க்ளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெப் பேஜ் ஆட்டோ வேலு வரும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் வேறு இருக்கும் இந்த லிங்கை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் சரி ஓகே இப்போ வந்து அதுக்கப்புறம் நெட் ஆன் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஃபயர்லேருந்து வெளியே வந்துக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கனா க்ரோம் குள்ளே போய்க்கோங்க க்ரோம் இல்லைனா கூட உங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் இருந்துச்சுன்னா அதில் போய்க்கோங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம் சரி ஓகே இதில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணோம் பார்த்திங்கன்னா ஃபயர் நியூஸ் டாட் காம்னு சர்ச் பண்ணோம் எந்த கேப்புமே இருக்கக்கூடாது எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான் ஃப்ரீஃபயர் நியூஸ் டாட் காம்னு சர்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சர்ச் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பேஜ் வரும் இந்த பேஜுக்கு வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குற லிங்க்லாம் இருக்கும் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஃபுல்லாக வேறு லாங்குவேஜில் இருக்குது போர்ச்சுகீஸ் லாங்குவேஜில் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணோம் கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து போர்ச்சுகீஸ்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா லாங்குவேஜ் இருக்கும் அதில் போய் ஃபஸ்ட்டு இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷை வந்து செலக்ட் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா எல்லா லேட்டஸ்டுமே மாறிடுச்சு இங்கிலீஷ்க்கு சரி ஓகே இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நோ த டேட் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டு இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழ வந்து இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அக்ஸஸ் டோக்கனு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேக்கர் ஸ்டோர்லேருந்து ஒரு லிங்க்கை காப்பி பண்ணியிருப்போம் ஸோ அந்த லிங்க்கு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கெட் இன்ஃபோன் கொடுத்திங்கன்னா ஒரு அஞ்சாறு செகண்ட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம அக்கௌண்ட்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே அப்படியே வந்துடும் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டோட டேட் ஆஃப் பேர்த் வந்துருச்சு இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்னோட நேம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் யுவர் யூவர் ஆன் பதினஞ்சாம் தேதி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிரியேட் பண்ணியிருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா டைம் வேறு இருக்கும் நம்ம எந்த டைத்தில் கிரியேட் பண்ணமோ அந்த டைமும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு முன்னாடி கிரியேட் பண்ணியிருக்கேன் டூ மந்த்ஸ் ஒன் டே பத்தொம்பது ஹவர்ஸு முப்பத்தொம்போது மினிட்ஸு முப்பத்தஞ்சு செகண்ட்ஸ் ஆகும் எல்லாமே பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு டவுட் இருக்கும் நம்ம அக்கௌண்ட்டை வந்து எப்போ கிரியேட் பண்ணோம் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு டவுட் இருக்கும் ஸோ அந்த டவுட்டில் நான் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரீ ஃபயர் பர்த்டே என்னைக்கு வருதோ அதை வந்து நம்ம செலிப்ரேட் கூட பண்ணிக்கலாம் சரி ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம் சரி ஓகே இந்த வெப்சைட்டை கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்திங்கன்னா டோட்டல் டைமெண்ட்ஸ் அதிக இருக்கும் ஸோ அதில் கீழே பார்த்திங்கன்னா திரும்ப அதே மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் அக்ஸஸ் டோக்கன்னு இதில் பார்த்திங்கன்னா திரும்ப அந்த ஹேக்கர் ஸ்டோரோட லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கெட் இன்ஃபோன் கொடுத்தீங்கன்னா நம்ம இதுவரை எவ்வளோ எவ்வளோலாம் டைமண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே இதில் வந்துடும் சரி ஓகே இது வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து இந்த ஐடி செல்லருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து இதுவரை எவ்வளோ டைமண்ட்ஸ் வாங்கியிருக்கோமோ அதையுமே பார்த்திங்கன்னா இதில் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த டைமண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் கால்குலேட் பண்ணி நம்ம சேல் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டைமண்ட்ஸ் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அந்த லிங்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே எவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணியிருங்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்ருங்க மறக்காம கேமஸ் ஒரு தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்காக கற்றுக்கிட்டு இருக்கு சரி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து எக்கச்சக்கமான அப்டேட்ஸ்லாம் எல்லாம் வருது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு அப்டேட் வீடியோ போடுவேன் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை வந்து பிரெஸ் பண்ணிட்டு ஸ்டேட் யூனியோட இருங்க சரி ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் வேட சார் நீங்கள் அஜிடபிள்யூடி ரோசன் இது கேம் அஸ் வோல் தாமல் டூ கேமிங் டு ஃப்ரீ ஃபயர் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ